தியானம்லாம் பழகி நிறைய வகுப்புகள் அட்டன் பண்ணி அதனுடைய பலனை முழுமையாக அனுபவிச்சவங்களுக்கு அவங்க குழந்தைங்களை வந்து சீக்கிரமா இந்த ஒரு லைன்ல கொண்டு வந்துடணும், ஆன்மீக பாதையில கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தியானம் பண்ணணும், அதன் மூலம் நம்ம நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணலாம், இப்படி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு செய்யறதுங்கிறது 12 வயதுக்கு மேலே தான் கரெக்டாக இருக்கும். சின்ன பையன் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தார். எனக்கு வந்து என்னோடய ஸ்டாஃப் வந்து எங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நம்ம 12 வயசு ஆனவங்க தான் கிளாஸ்க்கு வரலான்னு சொல்லியிருக்கோம் மினிமம் ஏஜு, ஆனால் இந்த பையனை வந்து அவங்க பாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவங்க ஏற்கனவே வகுப்பு அட்டன் பண்ணவங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்னொருத்தர் ஆழ் மனசில் பேசலான்னு. அப்போ நான் அப்பாவோட ஆழ் மனசில் பேசி அம்மாவோட ஆழ் மனசில் பேசி ரெண்டு பேரையும் கொஞ்சம் சமாதானமாக இருக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டபோது, படிக்கிறதுக்கு இந்த தியான நிலை உதவும்னு சொல்லும்போது ஒரு ஆல்பா முத்திரை வச்சுட்டு படிங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ குழந்தைங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேரண்ட்ஸ் அந்த தியானத்தை பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும், உங்கள்கிட்டேருந்து நிறைய ஜெனரேட் ஆகும், உங்களுக்கு வரும் பிரபஞ்சத்துலேருந்து உங்களை சுற்றியும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்போ அந்த குழந்தை பக்கத்தில் உட்கார்ந்து அந்த தியானத்தை கேட்கும்போது அதுக்கு ஒரு வணக்கம். ஒரு கேள்வி அடிக்கடி என்கிட்ட சில பேர் கேட்குறது உண்டு, அந்த கேள்விக்கு இன்றைக்கி விடை கொஞ்சம் விரிவாக சொல்லலாம்னு நினச்சேன். அதாவது சில பேர் நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் தியானம்லாம் பழகி நிறைய வகுப்புகள் அட்டன் பண்ணி அதனுடைய பலனை முழுமையாக அனுபவித்தவங்களுக்கு அவங்க குழந்தைங்களை வந்து சீக்கிரமாக இந்த ஒரு லைனில் கொண்டு வந்துடணும், ஆன்மீக பாதையில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ என்ன கேட்பாங்கன்னா, ஒரு 5 வயசு 6 வயசு ஆகும்போதே இந்த குழந்தை கிளாஸில் கொண்டு வந்து சேர்க்கவா இல்லை தியானம் சொல்லி கொடுக்கவா, எப்படி இதை கொண்டு வரதுன்னு ஒரு ரொம்ப அவசரத்தோடு கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது, 5 வயசு 6 வயசு குழந்தைக்கு இந்த உட்காந்து சீரியஸாக ஒரு தியானம் கற்றுக்கிட்டு பண்ணணுங்கிறது கண்டிப்பாக வராது. ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தியானம் பண்ணணும், அதன் மூலம் நம்ம நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணலாம், இப்படி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு செய்கிறதுங்கிறது 12 வயதுக்கு மேலே தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக இத்தனை வருடங்களில் நான் வகுப்புகள் நடத்தினதில் பார்த்தது தான். எங்கேயோ ஒரு குழந்தை வேணால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த தியானம் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். இதை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் நான் தியானம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது 2000வது வருடம், இது 2001 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிகினிங் ஸ்டேஜில் அப்போ அந்த கிளாஸ் நடந்துட்டு இருந்தது, ஆல்ஃபா தியானம்ங்கிற வகுப்பு. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தார். எனக்கு வந்து என்னோடய ஸ்டாஃப் வந்து எங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நம்ம 12 வயசு ஆனவங்க தான் கிளாஸ்க்கு வரலான்னு சொல்லியிருக்கோம் மினிமம் ஏஜு, ஆனால் இந்த பையனை வந்து அவங்க பாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவங்க ஏற்கனவே வகுப்பு அட்டன் பண்ணவங்க, இப்போ பையன் பண்ணணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க, இந்த பையனை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து 11 வயசு முடிஞ்சிருச்சு, இன்னும் 12 ஆகலை. ஆனால் அவங்க ரொம்ப சொல்கிறாங்க, ஏன்னா அப்புறம் அவன் ஊருக்கு போயிடுவான், இப்போ இங்கே வந்ததுனால கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. பண்ணலாமான்னு நான் சொன்னேன். அவ்வளோ தீவிரமாக வந்து கேட்கும்போது நம்ம ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்ல வேண்டாம், 12 நம்ம சொல்கிறோம், இவங்க 11 ஆச்சுங்கும்போது பரவாயில்லன்னு. அதுக்கப்புறம் அந்த பையனும் உட்காந்துருந்தார் ஃப்ரண்ட் ரோவில். நானும் வகுப்பெல்லாம் நடத்திட்டு இருந்தேன், நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஆல்ஃபா தியான கிளாஸுங்கிறதுனால ஆல்ஃபா நிலைனா என்ன, அந்த நிலைக்கு எப்படி போகிறது, அந்த வகுப்பில் என்ன இருந்ததுங்கிறது சொல்கிறேன். லட்சியங்களுக்காக எப்படி தியானம் பண்ணணும், இன்னொரு ஒரு ஆழ்மனதோடு எப்படி பேசுவது அல்பா நிலையில், அப்புறம் நோய் தீர்க்க எப்படி பண்ணணும், இப்படி பல விஷயங்கள் நான் சொல்லி அந்த கிளாஸ் முடியும்போது 6 மணி இருக்கும் சாயந்தரம். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பேசுவாங்க, சில பேர் வந்து அவங்க அந்த வகுப்பில் எப்படி உணர்ந்தாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது இந்த பையன் வந்து நான் பேசலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கே முதல்ல நான் கிளாஸ் நடத்தும்போது நினச்சேன், இவ்வளோ சின்ன பையன் வந்து உட்கார்ந்துருக்காரு, இவருக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல, ஆனால் பரவாயில்ல, வந்து உட்கார்ந்த வரைக்கும் அந்த ஒரு நல்ல எனர்ஜி அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு மனசுக்குள்ளே அவரை ஆசிர்வதித்து வகுப்பை நடத்திட்டு இருந்தேன். ஆனால் நான் பேசவான்னு கேட்டப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த பையன் ரொம்ப நல்லா பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நான் கேட்டேன், நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் உனக்கு புரிஞ்சுது அப்பானா, எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, என் நல்லா ஐ அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னார். என்னன்னு கேட்டப்போ, எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்னொருத்தர் ஆழ் மனசில் பேசலான்னு. அப்போ நான் அப்பாவோட ஆழ் மனசில் பேசி அம்மாவோட ஆழ் மனசில் பேசி ரெண்டு பேரையும் கொஞ்சம் சமாதானமாக இருக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டபோது, உண்மையாகவே சொல்கிறேன், நானே வந்து அந்த நேரத்தில் அசந்துட்டேன்.
ஏன்னா 11 வயசு பையன் சின்ன குழந்தை தான், இன்னும் ரொம்ப பெரிய மெச்சூரிட்டி வந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த சிந்தனை எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அந்த ஆழ்மனசோட பேசுகிறத கற்றுக்கிட்டோம். இதை வந்து நம்ம அப்பா அம்மாவை நம்ம சேர்த்து வைக்கணும்னு அந்த குழந்தை நினச்சி கேட்டபோது அப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி செல்ல குழந்தைங்க 12 வயது ஆகிறதுக்கு முன்னாடியே கூட அந்த தியானம்ங்கிறத நல்லா புரிஞ்சு அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு யோசிக்கிற அளவுக்குலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் சேர்க்கலாம். பட் நிறைய குழந்தைங்க தியானம் பண்ணுனா உட்காந்து பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, அதிலெல்லாம் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பட் 12 வயது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா 7வது வகுப்புக்கு வந்துடுவாங்க. நீங்கள் பொதுவாக நான் சொல்கிறது, இப்போ இந்த பையனை நான் சொன்னது ஒரு எக்ஸப்ஷன், கொஞ்சம் சீக்கிரமாகவே அவருக்கு அது அதனுடைய தேவை புரிஞ்சுது. பட் பொதுவாக குழந்தைங்க அந்த 12 வயது ஆகும்போது 7th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைகள் வரும், படிக்கிறதுல பிரச்சனைகள் வரும், இதை எப்படி சீக்கிரம் பண்ணலாம், எப்படி ஈஸியாக பண்ணுறது, இந்த பிரச்சனை எப்படி தாண்டுறதுன்னு பிரச்சனைகள் வரக்கூடிய வயது அது. அப்போ தான், அதுக்கு முன்னாடி அவ்வளோ தோணாது. அப்போ நம்ம இந்த தியானம் பண்ணுங்கள், இதன் மூலம் இப்படி இப்படி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. படிக்கிறதுக்கு இந்த தியான நிலை உதவும்னு சொல்லும்போது, ஒரு ஆல்ஃபா முத்திரை வச்சுட்டு படிங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ குழந்தைங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, இல்லை நாங்கள் உட்காந்து இவ்வளோ நல்லா தியானம்லாம் கற்றுக்கிட்டோம் பண்ணுறோம், அந்த குழந்தைக்கு வந்து 6 வயசு தான் ஆகுது, நீங்கள் 12 வயசு தான், இன்னும் 6 வருஷம் இருக்கே, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்கிற தீர்வு என்னென்னா, இவங்க காலையில் உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த குழந்தை முழிச்சிருந்ததுன்னா இங்கே வா பக்கத்தில் உட்காந்து நீயும் கேளு. இப்போ நம்ம ஆல்ஃபா தியானம் அந்த முதல் நிலை தியானம்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் தான், அதை அந்த குழந்தையும் உட்காந்து கேட்குறதுல தப்பில்லை. அப்போ கேட்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் பேரண்ட்ஸ் அந்த தியானத்தை பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும், உங்கள்கிட்டேருந்து நிறைய ஜெனரேட் ஆகும், உங்களுக்கு வரும் பிரபஞ்சத்துலேருந்து உங்களை சுற்றியும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்போ அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து அந்த தியானத்தை கேட்கும்போது அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியோடு ஒரு ஹாப்பியாக இருக்கும், மைண்டு கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல் ஆகிடும். ஏன்னா அந்த வைப்ரேஷன்ஸை அது உணர முடியும். இது நிறைய பேருக்கு சொல்லி அதை ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி இந்த குழந்தை உணர ஆரம்பிக்கும்போது கண்களை மூடிட்டு நம்ம இப்படி உட்கார்ந்தோன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் டீப் ப்ரீதிங் பண்ணால் நல்லாயிருக்கு. இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 50-60 வயசு ஆகுதே. அப்படி இல்லாமல் ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை கூட நீ இப்படிலாம் மூச்சு எடுத்து விட்டேன்னா கொஞ்சம் மைண்டு காம் ஆகிடும், நீ இன்னும் நல்லா என்ன வேலை செய்கிறியோ நல்லா செய்யலாம், இப்படி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா ப்ராக்டிக்கலாக அவங்கள உணர வச்சோம்னா அதுவே போதும். இப்போ அந்த மாதிரி அப்படியே பழக்கி கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப சீக்கிரம் தியானம் கற்றுக்கிறேன், நான் உட்காந்து பண்ணுறேன் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். அது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் எத்தனையோ பேர் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஜஸ்ட்டு பக்கத்தில் உட்கார சொல்லி இவங்க தியானம் நல்லா பண்ணி அதை பார்த்து அந்த குழந்தை வந்து கற்றுக்கும்போது அந்த குடும்ப சூழ்நிலையே ரொம்ப நல்லாயிடும். ஏன்னா எல்லாருமே அந்த தியான நிலையை உணர்கிறவங்க, மெடிடேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். பட் ஒரு வகுப்பில் அந்த குழந்தைய உட்காந்து கற்றுக்கோ இப்படி பண்ணுன்னு சொல்லும்போது ஒரு 12 வயதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அதுக்கப்புறம்னா அந்த குழந்தை கொஞ்சம் சீரியஸாக அதை எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் படிப்புக்காகவாது படிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம பண்ணலாமேன்னு நினைக்கும். அதனால் நீங்கள் அதை விட சின்ன வயசாக இருந்ததுன்னா குழந்தை ஜஸ்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த தியான நிலையின் சுகத்தை அனுபவிக்க வைங்க. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய விஷயம். நிச்சயமாக அந்த குழந்தைக்கு அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொஞ்சம் நம்ம சீக்கிரம் கொடுத்துட முடியும். பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணால் அப்புறம் வெறுத்து போயிடும். தானாக அதை உணர்ந்து அந்த மகிழ்வு, அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம் உணர்ந்து வரும்போது நல்லாவே பண்ணுவாங்க. செஞ்சு பாருங்கள்.